ஹை கைஸ், நான் தான் பரவாயில்லாம் பேசுகிறேன். அம்பூர் ஹார்ஸ்மேன் யூடியூப் சேனல்லேருந்து இப்போ நாங்கள் பார்த்துருக்கிறது வந்து நாட்டு குதிரையில் ஆண் குதிரைங்க. இது இருக்கிற இடம் வந்து வேலூரில் இருக்குது. வாங்க இந்த குதிரையுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இதோட கலர் வந்து குமேத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேஸில் வந்து பிளேஸ் வந்திருக்கு. நெத்தி பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் நெத்தி சாரை கூட சொல்லுவாங்க. குதிரை பாருங்கள், நல்லா ரைடிங் எல்லாம் போகுது, நல்லா வண்டி பழக்கம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா தெளிவாக போகுது. வண்டியை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. அந்த எல்லோ கலர் வரது சீட்டு வந்து குஷனாக வந்து ரெட்டு கொடுத்துருக்கனால பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து அட்ராக்டிவாக தெரியுது. குதிரையை வந்து நல்லா வந்து ரைடிங்கெல்லாம் ரொம்ப நல்லா போயின்னு இருக்குது. ஏர் சவாரி கூட இருக்குது, வண்டி பழகம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த குதிரையுடைய ஹைட்டு வந்து 45 இன்ச் ஹைட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கடி உதம் எந்த ஒரு பழக்கம் இல்லை, சாதுவான ஒரு ஆண் குதிரை தான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த குதிரைக்கு வந்து 9 சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த குதிரையுடைய வயசு வந்து 6 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 5-6 இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ அண்ணனுடைய காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த குதிரையுடைய விலை அவங்க சொல்கிறது வந்து 20,000 அப்படின்னு சொல்கிறாங்க. குதிரை மட்டும் வாங்குற மாதிரி இருந்தால், இல்லை வண்டி சாமான் எல்லாமே சேர்த்து செட்டாக எடுக்கிற மாதிரி இருந்தால் 40,000 அப்படின்னு சொல்கிறாங்க. நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வண்டியில் பாருங்கள், 3 உட்காந்து கூட தாராளமாக ரைடு போகலாம். ஏன்னா அவ்வளோ நல்லா ஸ்பேஸ் இருக்குது வண்டியில், அது பின்னாடி உட்கார்ற இடத்துல கால் வச்சு உட்காரத்துக்காகவும் கூட இடம் கொடுத்து வச்சுருக்குறாங்க. அப்புறம் பாருங்கள், 3 இருந்தாலும் குதிரை வந்து தாராளமாக நல்லா இஸ்துன்னு போகுது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, 3-4 உட்காந்தா குதிரை இஸ்துன்னு போகுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் பார்க்குறதுக்கு, சரி குதிரை போகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கும். என்ன தான் சொன்னாலும் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சுக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.